தெலங்கானா மாநிலம் பின்பற்றும் வழிமுறையை தமிழக முதலமைச்சரும் பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசிற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது ட்விட்டர் பதிவில் கொரோனா தொற்றால் தெலங்கானா மாநிலத்தில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வின்றி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அந்த அரசு அறிவிக்கும்போது முப்பத்தி மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வு நடத்துவது சரியா என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசும் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் அதில் தெலங்கானாவில் பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டிருப்பது காலமறிந்து மாணவர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவாகும் தமிழகமும் அதை செய்வதுதான் மக்கள் நலன் சார்ந்த செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது அக்கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் கல்வியாளர்கள் சமூகவியல் அறிஞர்கள் அனுபவம் ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் பத்தாம் வகுப்பு தேர்வு வேண்டாம் என கோரி வருவதை அலட்சியப்படுத்திவிட்டு தேர்வு நடத்த முனைப்பு காட்டுவது குழந்தைகளின் ஆரோக்கியத்தோடு விளையாடும் செயலாகும் என்று தெலங்கானா அரசு அறிவித்தது போல் தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது